நாடு முழுவதும் கொரோனா இரண்டாம் கட்ட பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளையும் நோய் தடுப்பு வழிமுறைகளையும் அறிவித்துள்ளது. மேலும் கோவை காந்திபுரம் மாநகராட்சி திருமண மண்டபத்தை கொரோனா சிகிச்சை மையமாக மாற்றும் பணியில் சுகாதார பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 200 படுக்கைகள் கொண்ட இச்சிகிச்சை மையத்தில் கழிவறை வசதி, மின்விசிறி மற்றும் நோயாளிகள் உடைமாற்றும் இடம், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தங்கும் இடம் என பல்வேறு வசதிகளுடன் கூடிய சிகிச்சை மையம் உருவாக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் பொதுமக்கள் அவசியமில்லாமல் வெளியே வர வேண்டாம் எனவும் பொதுமக்கள் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் தெரியப்படுத்தியுள்ளது. மேலும் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது.